நெத்தல மீன் கருவாட்டுல வந்து ஒரு பிரட்டல் செய்யறது, நல்லா சூப்பரா இருக்கும், சிம்பிளா செய்யறது. சோ வாங்க இந்த நெத்தல மீன் கருவாட்டுல வந்து இந்த பிரட்டல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடுத்தாரன். இதெல்லாம் ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இருக்கு, இந்த எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு கொதிச்ச பிறகு இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இருக்குது. இதுல வந்து 5 உள்ளிப்பயல் எடுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன். இஞ்சியும் உள்ளியும் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். இஞ்சியை மல்லியும் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வதங்க விட்டுனா 1 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து 1 பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டுக்கிட்டா ஒட்டியிருக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க, பட் நான் 4 சின்ன பச்சை மிளகா சேர்க்கிறேன். இதில் வந்து ஹெபனேரோ பெப்பர் இருக்குது, இந்த இருக்கு 1 ஹெபனேரோ பெப்பர் இல்லாட்டி நைமிரிசன் சொல்கிறது, எடுத்து இப்படி நடுவால் வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 பீஸ் ரம்பே இருக்குது, 1 காம்பு கருவேப்பிலை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி 4 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக இதை நான் வதங்க விட்டுருக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலியாக 4 நிமிஷம் நான் இதை வதக்கியிருக்கிறேன். இந்த 4 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது, நான் இதில் 1 பெரிய தக்காளி பழம் எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் போட்ட அப்புறம் 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். இப்போ ஒரு இன்னொரு 1.5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக 3 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நறுவல் நறுவலாக அரைச்சி காஞ்ச மிளகாய் இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களோட இப்போ பார்த்து நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து மஞ்சள் பவுடர் இருக்குது, டர்மெரிக் 1/4 டீஸ்பூன். இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன். கிட்ட கூட்டி வச்சிடாயங்கோ. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 1 நிமிஷம் விடுவோம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு நெத்தலி கருவாடு இருக்குது, நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 170 கிராம் நெத்தலி கருவாடு எடுத்து 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் நினைய வச்சுட்டு கழுவிட்டு அந்த தலையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்க கழுவி போட்டு அந்த பேப்பர் டவலில் வந்து போட்டு நான் இப்போ இதை இதில் போடுறேன். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறேன். என்ன சொன்னால் இந்த நெத்தலி நல்லா பொறிஞ்சு வர்றதுக்கு. ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு 7 to 10 நிமிஷம் வந்து கிளறி கிளறி இதை பொரிய விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக கிளறி கிளறி இந்த நெத்தலி மீனை பொரிய விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா பொறிஞ்சு வரணும். உப்பு நான் எண்ணம் சேர்க்கல, என்ன சொன்னால் அது நெத்தலி மீன் கருவாடில் உப்பு இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு காணாண்டா தான் நீங்கள் போடணும். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தாராளமாக காணும். ஸோ நான் சேர்க்கல. இன்னொரு 7 நிமிஷம் விடுவோம். நான் டோட்டலியாக 8 நிமிஷம் மீடியத்துலேருந்து குறைச்சி வச்சு இந்த நெத்தலி மீனை வந்து பொரிய விட்டு நான் 2 நிமிஷம் விட போகிறேன். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலியாக 10 நிமிஷம் பொரிய விட்டுருக்கேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சிடுங்கோ. இந்த இருக்கு எந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சு விட்டுருக்குறேன். இந்த இருக்கு இதுதான் இந்த நெத்தலி பொரியல் பெரட்டி செய்கிறது செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெத்தலி கருவாட்டு பிரட்டல் செய்து முடிஞ்சுது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இந்தாதாரங்கோ இவ்வளோ தான் நெத்தலி மிஞ்சிருக்குது. நான் வீடியோ இல்லாமல் எடுத்துட்டு ஃபோட்டோ இல்லாமல் எடுத்துட்டு நான் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து லாஸ்ட் மினிட் மறந்துட்டேன். ஸோ நான் சொன்னேன் நான் டக்குன்னு போய் என் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்து இந்த இன்ட்ரோ செய்வோமென்று நான் போயிட்டேன். திருப்பி வந்து பார்க்க இன்ட்ரோ செய்கிறதுக்கு எம்டியாக இருக்குது. சும்மா ரெண்டி பார்த்தா ஒரு 10 நெத்தலி கருவாடு இருக்குது. எவ்வளோ துரோகம் செய்துட்டாங்க பரவாயில்ல. இந்த 10 ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. எனிஹாவ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் இந்த மண் சட்டியாவது விட்டு வச்சாங்களே, அதுல என் சந்தோஷம் தான் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்டி போட்டோ காட்டியிருக்கணும் உங்களுக்கு. எனிஹாவ் நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ல மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அமுத்துனா தான்
நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சுடவன் செய்யும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பாய்.